மக்களவை தேர்தலுக்கான ஜனநாயக பெருவிழாவில் புதிய தலைமுறையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி தலைவர்களுடன் புதிய தலைமுறை. இன்றைக்கு நம்மோட பங்கு பெறக்கூடிய தலைவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திருமிகு டி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான பரபரப்பா கிட்டத்தட்ட கடைசி நாள்ல இருக்கோம். பிரச்சாரம் எல்லாம் பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. தென் சென்னை தொகுதியில ஜெயவர்தன் களம் காண்கிறார். எப்படி இருக்கு களம், என்ன சொல்கிறது? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஏடிஎம்கே எது போன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கு? இப்ப ஒட்டுமொத்த அந்த தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது திமுகவுக்கு உண்டான ஒரு எதிர்ப்பு அலை, அதிமுகவுக்கு உண்டான ஆதரவு அலை மக்கள் இப்ப வந்து உணர்ந்துட்டாங்க. 2021ல கிளுகிழுப்பு காட்டி மக்களை ஏமாத்திட்டாங்க. கேஸ் மானியம் சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் குறைக்கிறேன்னாங்க. 100 ரூபாய் குறைச்சாங்களா? குறைக்கல. பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டி பதிவுல கொண்டு வரேன்னாங்க, அதுவும் கொண்டு வரல. அசம்பிளி எலெக்ஷன், அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள். இதெல்லாம் சார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மக்கள் உணர்றாங்க. சோ அவங்க வந்து இந்த மாதிரி கோபத்தை எப்ப வெளிப்படுத்துவாங்க? கோபத்தை வெளிப்படுத்துற இடமே வந்து பேலட் தான். திமுக மேல இந்த 3 வருட கால ஆட்சி காலத்துல அதிருப்தி இருக்கு. ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, நாங்க வந்து மத்தியில வந்து ஆட்சிக்கு வந்தா கல்வியை வந்து பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துருவோம். நாங்க வந்து மத்தியில வந்து எங்க ஆதரவோட ஆட்சி நடந்தா தமிழை வந்து ஒரு ஆட்சி மொழியா கொண்டு வந்துருவோம். உயர்நீதிமன்றங்கள்ல வந்து வழக்காடு மொழியா தமிழை வந்து கொண்டு வரணுன்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கு. அது வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல ஜீவாதார உரிமைகள்லாம் நாங்க வந்து தீர்த்துடுவோம் அப்படின்னு சொன்னா, திமுக 17 வருஷம் இருந்தது இல்ல, அதாவது உத்தரவுபூர்வத்துல இருந்தாங்க. இப்ப இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை குறித்து நீங்க சொன்னீங்க, திமுக ஆட்சி மேல வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்க களத்துல பார்க்கும் போது அதனால பயனடைஞ்ச பாருங்க, களத்துல பாருங்க, ரெட்டல களத்துல சென்னையும் சரி தமிழ்நாடும் சரி ஒட்டுமொத்தமா ரெட்டல அலதான். சரி பாக்கலாம். மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை சென்று சேர்ந்தவங்க அத ஒரு பலனா பாப்பாங்க இல்லையா? இலவச பஸ் டிக்கெட் ஆகட்டும், இதெல்லாம் திமுக ஆட்சி காலத்துல அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதோ அத அவங்க திமுக அடுத்து எம்பிஸ்க்கு போடுறதுக்கான ஓட்டா அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேள்வி கேட்டதுக்கு. எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு யார் அப்ப உங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கறான்னு. ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பொருளாதார குழு போட்டாரு, ஒரு 12 பேர் கொண்ட குழு போட்டாரு, யாரு? ஸ்டாலின். போட்டு என்ன சொன்னாரு, இந்த பொருளாதார குழு வல்லுநர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை பொருளாதாரத்தை மேம்பாடு அடையவும், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயரவும், சமூக கல்வி பொருளாதாரத்தை உயர்த்தவுமான அந்த குழு தங்களுடைய அறிக்கை கொடுக்கிறாங்க. இதுவரை அறிக்கை கொடுக்கல. ஒண்ணு, 10 வருடமா அதிமுக கஜானாவை காலி செய்து வச்சிருந்ததால திமுக, அதுதான் நாங்களும் சொல்றோம், ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்துட்டு போங்க. ஏன் வந்து 91-96 அம்மா எப்படி வச்சிருந்தாங்க, 2001-2006 அம்மா எப்படி வச்சிருந்தாங்க பொருளாதாரத்தை, 2011-16 எப்படி வச்சிருந்தாங்க பொருளாதாரத்தை, 2011-21 பொருளாதாரத்தை எப்படி வச்சிருந்தாங்க, ஒட்டுமொத்தமா டிரான்ஸ்பரண்ட். எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதா, ஊதாரித்தனமான செலவு, உருப்படி இல்லாத செலவு, மக்கள் பணத்தை வரி பணத்தை வந்து ஒரு அரசு கருவூலத்துக்கு கொண்டு போறது போல ஒரு குடும்பத்தினுடைய கருவூலத்துக்கு தான் கொண்டு போற அளவுக்கு வந்து அவங்களுடைய நிலை இருந்தது. இப்படி புரிஞ்சுட்டுமா, இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குறது, மாணவிகளுக்கு கல்விக்காக மேல் படிப்புக்காக 1000 ரூபாய் வழங்குறது, மாணவர்களுக்கு வழங்குறது, காலை சிற்றுண்டி, இதெல்லாம் வந்து வீணடிக்கிறதா, பணத்தை வீணடிக்கிறதா? இதெல்லாம் வந்து நீங்க வந்து மக்கள் மீது வரி சுமத்தாம நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதை பாராட்டலாம். திமுக மேல மக்கள் ஒரு அதிருப்தியில இருக்காங்க, இந்த 3 வருட காலமா அது தேர்தல எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இருந்து நீங்க பிரிஞ்சு நிக்கிறீங்க. இப்போ பிரதமர் மோடி அவர் தான் அடுத்த பிரதமரா வரணும் அப்படின்னு உங்களால வாக்கு கேட்க முடியாது, அது உங்களுடைய விருப்பம் இல்ல. அடுத்ததா இல்ல இல்ல அடுத்த இந்தியா கூட்டணியில யாராவது வரணும் அப்படின்னு உங்களால வாக்கு கேட்க முடியாது, அதுவும் உங்களுடைய நோக்கம் இல்ல. யாருக்காக இந்த தேர்தலுக்கு நீங்க பிரச்சாரம் பண்றீங்க? நீங்க ஒரு புள்ளி ஒரு எடுத்துங்க. இந்தியான்னு வரும்போது
பல மாநிலங்கள்ல வந்து எல்லாமே வந்து பிரதமரை முன்னிலைப்படுத்தி வந்து யாரும் வந்து ஓட்டு கேட்கறது இல்ல. அது ஏற்கனவே போச்சு தெளிவுபடுத்திருக்காரு. அதே போல மாநில கட்சி தான் பொதுவாகவே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தேசிய கட்சி ஆள்ற மாநிலங்கள்ல வளர்ச்சின்றதே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நீங்க வேணா உங்களுக்கு வேணா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணா கொடுக்கறேன். நான் 2014 அம்மா வந்து ஒரு பாரத பிரதமர் யாரும் சொல்லி முன்னிலைப்படுத்தினாங்க, மகத்தான வெற்றி பெற்றோம் இல்லையா. அது மாதிரி எவ்வளவு உதாரணம் மாநிலங்களும் சொல்ல முடியும். அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஒன்னா 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் வந்து பொதுச் செயலருடைய அந்த தலைமையை ஏற்றுட்டு இன்னைக்கு சிறப்பா எழுச்சியா இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்காங்க. களத்தில் இருக்கிறாங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டுல 40 மக்களவை தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. வெற்றி பெற்று எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு போறாங்க, யாருக்கு அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க திமுக வந்து 37 பேர் போனாங்க, 38 பேர், 39 பேர் ஏதோ போயிருக்காங்க. என்ன சாதிச்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது மாநில உரிமை பிரதமர் வேட்பாளருக்கு வர நீங்க கடைசி இல்ல லாஸ்ட் டைம் பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்தீங்க, பிரதமர் மோடிக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சீங்க. இந்த முறை நீங்க பிரதமராக யார் எலக்ட் ஆகணும்னு ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு கேக்குறேன். எங்களை பொறுத்தவரை அது அந்த நோக்கம் கிடையாது. எங்களுடைய ஸ்லோகனை என்ன சொன்னாங்க, மாநில உரிமை மாநில உரிமை மீட்போம், மக்கள் உரிமை காப்போம், தமிழ்நாட்டு மக்களோட உரிமை காப்போம். இதுதான் எங்களோட அடிப்படையான விஷயம். ஏன் இந்த உதாரணம் நான் சொல்றேன்னா, இப்போ காவிரி நதிநீர்ல 205 டிஎம்சி தண்ணீர் நம்முடைய ஜீவாதார உரிமை. அது திமுக தாரை வந்தது, அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு விவசாயிகள் கேஸ் போட்டாங்க. அது கூட கருணாநிதி, திரு கருணாநிதி பயந்துகிட்டு அன்னைக்கு வந்து அதுக்கு வந்து இது பண்ணல, இது ஒரு முயற்சி எடுக்கல சுப்ரீம் கோர்ட்ல போறதுக்கு, அதனாலே பிரச்சனையாச்சு. நடுவர் தீர்ப்பு, அதே போல காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி இது வாரியம், இதெல்லாம் வந்து எப்படி வந்தது? இதெல்லாம் அழுத்தம் பார்லிமெண்ட்ல 37 எம்பி எங்களுடைய எம்பி 28 நாள் பார்லிமெண்ட் முடுக்கினாங்க, சட்ட திறக்கிற உரிமை வாங்கலையே, முடக்கினால்தான் அது கண்டிப்பா வந்து அது வந்தது. யா வாரியம் ஏடிஎம்கே பீரியட்ல அமைஞ்சது சரி, சட்ட திறக்கிற உரிமை நமக்கு இல்ல அப்படின்னு தானே அதுல இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டெம்ட் வந்து யார் போட்டா சொல்லுங்க? கண்டெம்ட் திமுக போட்டது. இப்ப கூட வந்து மேகதாது இஷ்யூல ஒரு அணை கட்டுற இஷ்யூ வரும்போது அந்த போர்டுல அது கொண்டு வரவே கூடாது, அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி. ஆனா கொண்டு வந்ததை கூட வந்து அப்ஜெக்ட் பண்ணாம, அது குறித்து உச்ச நீதிமன்றம் போகாம, இந்த மாதிரி வேடிக்கை பார்த்த ஒரு தூங்குற அரசாங்கம் தான் இந்த விடியாத அரசு. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சொல்றாரு, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயமா ஒரு கட்சி கரைந்து விடும், அது உண்மையான ஏடிஎம்கே தலைவர்கள் கையில வரும், அதாவது ஓபிஎஸ் கையிலயும் டிடிவி கையிலயும் ஏடிஎம்கே வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய அதிமுக கரைந்து விடும் அப்படிங்கிறார். அவரே ஒரு நல்ல ஜோசியர் நினைக்கிறேன், ஒரு போலீஸ்காரரா இருந்தவரு, அதுக்கு லாக்கி இல்லைன்னு இந்த வேலையில வந்து முடியாதான்னு சொல்லிட்டு சாமியும் சொல்லிட்டு வந்தாரு. அரசியல் பார்த்தாரு, பெரிய தொல்லடா இதெல்லாம் சமாளிக்க முடியாது சொல்லிட்டு, வருங்கால தொழில் நமக்கு எதுன்னு பார்த்தாரு. ஜோசியம் பாக்குறது நல்ல தொழில். நிச்சயமா ஒரு கிளி ஜோசியக்காரரா வர்றதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிஜேபியில ஆப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு ஓபிஎஸ் பொறுத்தவரையில மாநில தலைவரா வருவார், அதுக்கப்புறம் டிடிவி பொறுத்தவரையில பிஜேபியில ஒரு பொதுச்சர வருவார், அண்ணாமலையை பொறுத்தவரை கிளி ஜோசியரா வருவார். இதுதான் நடக்கும். எங்க கட்சியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் மேல 100 வருஷம் மேல வந்து தலைக்கும் வளரணும் எங்க இருபெரும் தலைவருடைய நல்லாசல் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தா 31 வருஷம் ஆண்ட கட்சி எதிர்காலத்திலே ஆள போகின்ற இயக்கம் எதிர்காலத்தில் ஆள போகின்ற கட்சி 2026. இத பார்த்து வந்து ஏதோ அது மலையை பார்த்து ஏதோ குறைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அது மாதிரி ரொம்ப கீழ்த்தனமா போக மாட்டேன். அந்த மாதிரிதான் அண்ணாமலை குறைப்பு இருக்கு. பாரதிய ஜனதாவோட நீங்க கூட்டணியில இருந்த காலகட்டம் வேற, அதுக்கப்புறம் டிடி விதநகரன் ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், இவங்க எல்லாம் அதிமுக இருந்து பிரிஞ்சு போனதற்கு பிறகு அவங்க பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க முன்னாடி இருந்தப்ப சொல்லிட்டு இருந்தீங்க பிஜேபி எங்க முதுகு மேல ஏறி சவாரி செய்யறாங்க, அதனால மைனாரிட்டியினோட வாக்குகள் எங்களுக்கு வர்றதில்ல, அந்த சமுதாய மக்களுடைய வாக்குகள் வரும்ன்ற நம்பிக்கை நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட இருந்தது எங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ், இப்ப நாங்க வெளியில வந்ததுனால பாரதிய ஜனதா நேரடி எதிரியாக நாங்க திமுக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குதான் அப்போ இதுல டிஸ்அட்வான்டேஜ்? நீங்க சொல்றீங்க அவங்க கிட்ட இருந்து வந்தது எங்களுக்கு நல்லது, பிஜேபி சொல்றாங்க அதிமுக இருந்து பிரிஞ்சது எங்களுக்கு தான் நல்லது அப்படின்றாங்க. 4 MLA போனாங்க இல்லையா சட்டமன்றத்துல, அந்த 4 MLA உண்மையிலேயே வந்து அண்ணாமலை இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம், ரிசைன் பண்ண சொல்லுங்க. 1 MLA வந்துட்டார்னா
இல்லையா, நான் வந்து அரசியலேருந்து ஒதுக்கிறேன், நான் ஒரு எம்எல்ஏ வர முடியாது. அப்படி உங்க தலையெழுத்தே பார்த்தீங்கன்னா யார் முதுகிலா சுமக்குதுன்னு போனோம், அதே போல வந்து பொதி சுமக்குற மாதிரி உங்களை வந்து சுமந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த பொதிய தேவையில்லை, இந்த வேஸ்டான பெட்டியை தேவையில்லைன்னு கழட்டி விட்டாச்சு. பொதுமக்கள் சந்தோஷமா இருக்காங்க, சிறுபான்மையினர் சந்தோஷமா இருக்காங்க, ஆதிராவிட மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் பிஜேபியை விமர்சிக்கிற அளவுக்கு இதுவரைக்கும் இபிஎஸ் பிஜேபியை விமர்சிக்கவே இல்லையா, எக்ஸப்ட் தட் அண்ணாமலை இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அதிமுக கரைஞ்சிரும் இபிஎஸ் தலைமையில இருக்கிற அதிமுக சொன்னதுக்கு பிறகுதான் வெளிப்படையா ஒரு வார்த்தை மோதலே வருகிறது. அது வரைக்கும் எதுவுமே பிஜேபி பத்தி விமர்சனமே பண்ணலையே. என்ன ஒரு விமர்சனம் வந்து அரசியல் நோக்கர்கள் உங்களை உங்க மேல வைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரு ஹோலிஸ்டிக்கா நான் அந்த பார்வை வைக்கிறேன். நீங்க சொல்றீங்க, டிடிவி தினகரன் சொல்கிறார் திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு. அதே போல நீங்க அதிமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணியில இருக்கிறதா முதலமைச்சர் சொல்கிறாரு. இந்த கள்ள கூட்டணிங்கிற பதம் அதிமுக விட்டு விலகவே மாட்டேங்குது. ஏன் அதுதாங்க, இந்த ரெண்டு பேர் தாங்க சொல்றது, வேற யாரும் சொல்றது இல்ல. இந்த ரெண்டு பேர் தான் வந்து கள்ள கூட்டணி சொந்தக்காரர்கள், யாரு திமுகவும் பிஜேபியும் வேற யாருமே கிடையாது. எல்லாமே சொல்றேன் நானு, டிடி ஒரு ஃபேக்டர் இல்ல, அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நான் சொல்றது திமுகவும் பிஜேபியும் சரி. நான் கேக்குற பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு பேரு கேபினட்ல அவங்க ஆங்கிலம் யாருமே தெரியாதா? நான் கேக்குறேன், ஆங்கிலம் தெரிஞ்ச மினிஸ்டர் யாருமே இல்லையா? டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது கூட ஒரு ரெண்டு பேர் அனுப்ப வேண்டியது தானே. உதயநிதி போறாரு, யாரு சோல் வந்து ஒரு இவருடைய வந்து வாரிசு, தாத்தாருடைய பேர அப்பா சிஎம் புள்ள வந்து இப்ப மந்திரி போறாரு. சரி, கூட ரெண்டு பேரும் அனுப்ப வேண்டியது தானே, ஏன் அனுப்பல? எதுக்கு அனுப்பணும்? அதுதான் சஸ்பிஷன், அதான் சஸ்பிஷன். இந்த கவுண்டமணி ஒரு படம் வரும், நீங்க யாரும் இபிஎஸ் தனியா போய் சந்திக்கிறது இல்லையா? வேற யாரும் அமைச்சர்கள் தனியா போய் சந்திச்சது இல்லையா? இது வரைக்கும் பண்ணது இல்லையா? இல்லங்க, பொதுச்சார் புத்தகம் முதலமைச்சர் தனியா சந்திச்சிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கூட வந்து நம்ம அண்ணன் வந்து சிஎம் இருக்கும்போது நான் மினிஸ்டர், அப்ப நானு அண்ணன் பிரைம் மினிஸ்டர் மூணு பேர் தான் வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் நடத்துவோம். அது நாலு தடவை நான் போயிருக்கேன், நான் என்ன கூட்டு போறாரு, ஏன்னா இப்ப இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு நான் கூட இருப்பேன், நான் ஒரு கான்பிடென்சியல்ட மெயின்டைன் பண்ணுவேன், அதே நேரத்தில் வந்து ரகசியத்தை காப்பேன்னு தெரியும். ஸோ அந்த வகையில் என்ன கூட்டு போவார், என்ன நான் என்ன சொல்றேன், அவர் நம்பி என்ன கூட்டு போறாருல்ல. அந்த மாதிரி உதயநிதி வந்து ஏன் வந்து ரெண்டு பேரும் வந்து அவர் வந்து இது ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களோ இல்லை கூட கூட்டு போனோம், அதுதான் அது அங்கதான் இருக்குது. நாங்கள் அடிக்கிறது போல அடிக்கிறோம், நீங்க அழுவது போல அழுவுங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க, எங்க ஆதரவு எப்போதும் உங்களுக்கு தான். பிஜேபிய நீங்க வெளிப்படையா விமர்சிக்காததுனால நீங்களும் பிஜேபியும் கள்ள கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு அவங்க ஏன் சொல்லக்கூடாது? இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதாவது கேபினட்டும் ஒரு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கட்சியும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் சொல்ற கருத்தை கட்சியுடைய கருத்தை தான் சொல்றேன். கட்சியுடைய மாறுபட்ட கருத்து இல்ல, அவரை வந்து விமர்சனம் பண்றாரு, நாங்களும் விமர்சனம் பண்றோம், அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்ல. சும்மா வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி விட்டு மறுநாள் வந்தோடனே இருக்க திமுக அந்த வழக்கத்தை சொல்றேன் கேட்டுங்க. இது சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, 98 அம்மா வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாங்க. சில கோரிக்கைகள், அதாவது வந்து ஜீவாதார உரிமைகள், குறிப்பா காவிரி நதிநீர்ல மத்தியஸ்த தலையில சொல்லிட்டு அம்மா வந்து வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்கி எலெக்ஷன் நடந்தது. அங்க வாபஸ் வாங்கிட்டோம்னா நிருபர் கேக்குறாங்க உங்கள மாதிரி, யாரு திரு கருணாநிதி? கேட்கும் போது வண வணக்கம் நிருபர் கேக்குறாங்க திரு கருணாநிதி. என்ன கேக்குறாங்கன்னா, பிஜேபியோட இப்பதான் ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லையே, நீங்க வந்து கூட்டு வச்சுப்பேன், அந்த மதவாத சக்திகளோட நாங்கள் கூட்டு வைக்க மாட்டோம். சொன்னது யாரு? திரு கருணாநிதி. சொல்லி மூணு மாசத்துலயே போய் கூட்டணி வச்சிட்டாரு. லேடியா மோடியான்னு கேட்டுதான் ஜெயலலிதா அம்மா அந்த எலெக்ஷனை சந்திச்சாங்க. அதற்கு பிறகு நீங்க கூட்டணி வைத்திருந்தீர்கள் தான், அதிமுக பிஜேபி கூட்டணியில இருந்ததா அது நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. எப்ப கூட்டணி யார் மாறுவாங்க அப்படிங்கறது இல்லையா? வந்து நாங்க வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு போலியே, நாங்க சிதன்ல எங்க மாநில நலன், இந்த நேரத்துல நம்முடைய ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு அரசாங்கம் இருக்கும் போது அது அரசாங்கத்திற்கு வந்து மத்திய அரசு மூலமா நிதிகள் வாங்கணும், அதன் மூலம் வந்து மாநில மேம்பாடுன்ற அடிப்படையில ஒரு ஒரு உறவு வச்சோம், புரியுதுங்களா? இவரை மாதிரி ஓபனா நம்ம சொல்லிட்டு அடுத்த மூணு மாசத்துலயே பிஜேபி கூட்டணி வச்சுக்கல. சரி, காங்கிரஸ் பத்தி திரு கருணாநிதி என்ன சொன்னாரு? கூடா நட்பு, கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு
இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அது அரசியல் எப்போதுமே அதிமுக பண்ணாது. எதிர்ப்புனா எதிர்ப்பு, தோலைனா தோலை. அது மாதிரி அன்னைக்கு அம்மா ஏத்தாங்க. அதே போல அன்னைக்கு வந்து ஒரு மாநில அன்றைக்கு அதிமுக ஆட்சி தொடர்வதற்கு சென்ட்ரலுடைய சப்போர்ட், பிஜேபி சப்போர்ட், மோடி அவருடைய அந்த ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அதனால அதிமுக அப்படி இருந்தாங்க, பிரிஞ்சவங்களை சேர்த்து வச்சாங்க. இன்றைக்கு தேவைப்படல, அதனால கூட்டணியில இருந்து கழட்டி விட்டுட்டாங்க. உங்களுடைய விமர்சனம் எங்களை பொறுத்தவரை என்ன, எல்லாம் காலம் நிர்ணயிச்சது இல்லையா? அதனால அது ஒரு தேவை. அந்த நேரத்துல வந்து கட்சியை ஒன்னாக்கணும்னு ஒரு பெருந்தன்மையோட எல்லாரும் வச்சோம். ஆனா அவங்க சுயரூபம் தெரிஞ்சு போச்சே. பாட்டி அவசியம் இடிக்கிறது, உடைக்கிறது, அம்மா படத்தை உடைக்கிறது, அதுக்கப்புறம் ரெக்கார்டை தூக்கின்னு போனது, அப்புறம் வந்து திரு கருணாநிதி கட்சிக்கு எதிராக வந்து வாழ்த்து பாடுறது, இந்த மாதிரி அவங்க சுயரூபம் தெரிஞ்சிட்ட பிறகு தொண்டனே விரும்பல. பொதுக்குழு ஒரு மனதா முடிவெடுத்து எல்லாம் எலிமினேட் பண்ணியாச்சு. ஸ்டாலினே ஜெயலலிதாவை குறித்து புகழ்ந்துரைத்திருக்கிறார். இதுல என்ன இருக்கு? ஓபிஎஸ் அவங்களை பாராட்டுதல என்ன இருக்கு? இல்லங்க, ஓபிஎஸ் மகன் வந்து போய் பாக்குறாரு, ஒரு ஒரு எம்பி லெவல் பெடிஷன் கொடுங்க. வழக்கு போடக்கூடாது, அச்சுறுத்த கூடாது, உங்களை ஆதாயம் பாக்கணும், இதெல்லாம் அந்த ஒரு சுயநலம் இருந்தாதான். சுயநலம் இல்லைன்னா டேரா இருப்பான் ஒருத்தன் இல்ல, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். இப்போ இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் அவங்க ஒரு மேனிபெஸ்டோ விட்டுருக்காங்க, தேர்தல் அறிக்கை. பாரதிய ஜனதாவும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. திமுக கூட்டணி அலையன்ஸ்ல, இந்தியா கூட்டணி அலையன்ஸ்ல இருக்காங்க, அவங்க அந்த தேர்தல் அறிக்கையை முன்னெடுத்து செல்றாங்க, இந்தி கூட்டணியோடைய தேர்தல் அறிக்கையை. அதிமுக என்ன விஷயங்களை முன் வச்சு நீங்க வாக்கு சேகரிப்பீங்க? என்னென்ன உரிமைகள் வந்து திமுகவால வந்து விட்டு கொடுக்கப்பட்டது, அந்த உரிமைகளை மீட்டெடுக்கணும் சொல்லி தெளிவா தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கோம். அதை குறித்து நான் பேசினோம்னா அதுவே டைம் ஆயிடும் உங்களுக்கு. அதாவது என்ன நாங்க வந்தா செய்வோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறேன். தமிழ் வழக்காடு மொழி அதை கொண்டு போவோம். பொதுப்பட்டியல் கல்வி வந்து மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியல் மாநில பட்டியலுக்கு மாத்தணும். அதே போல சிறுபான்மையின் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அதே போல வந்து பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து நாங்க வந்து சொல்லியிருக்கோம். மத்திய அரசு முழுமையா வலியுறுத்த வேண்டிய விஷயங்கள், இப்ப கச்சத்தீவு எடுத்துங்க, கச்சத்தீவு வந்து நம்முடைய மீனவர்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. கடல் போன தொழில், அவன் 1000 வருஷமா வந்து தொழில் பண்ணவன், அவனை போய் திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லை தாண்டிட்டு சொல்லிட்டு காத்து கடல் எங்க இருக்கு? 3 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்களா? இல்லங்க, நீங்க மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தீங்க. ஆமாங்க, கச்சத்தீவு பிரச்சனையா சரி செய்திருக்கலாம். நல்ல கேள்வி. 10 வருட காலத்தில் நான் ஓபனா சொல்றேன், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாருங்க, நீங்க புள்ளி ஒரு எடுத்து பாருங்க. அதாவது வந்து அந்த 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 இது எண்ணிக்கை வந்து குறைவு. ஏன்னா ஒரு அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவுக்கு ஏடிஎம்கே பொறுத்தவரை கத்துவாங்க, ஏடிஎம்கே பொறுத்தவரை ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் தெரியும், டிஎம்கே வேஸ்ட்டு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ப்ரெஷர் கொடுக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து என்னன்னா அவங்க பாட்டா அவங்க வந்து ஒரு அட்டூழியத்திலேயே அராஜகத்திலேயே நம்ம மீனவர் பாதிக்கப்பட ஒரு நிலைமை. இல்ல, இந்த முறை நீங்க திமுகவையும் எதிர்க்கிறீங்க, பாரதிய ஜனதாவையும் எதிர்க்கிறீங்க. இப்ப வரிசையா நம்ம பாத்தோம்னா திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, இதெல்லாம் இந்த கூட்டணி மும்முனை போட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. டஃப்பான ஃபைட்டா தான் இருக்குமோ? மும்முனை போட்டியே கிடையாது, இருமுனை போட்டி தான். அதிமுக வெர்சஸ் திமுக, இதுல வெல்ல போகுது அதிமுக மட்டும்தான். நன்றி சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறீங்க. இந்த தேர்தல் குறித்த நிறைய விஷயங்களையும் விமர்சனங்களையும் எல்லாம் முன் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எங்களோட வந்து இந்த மாதிரி நேரத்திலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.